மனிதன் கடவுள் தன்மை அடைவது எப்பொழுது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடியில் போற்றி. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் பிரபு அவர்கள் பத்து பத்து ஆசான் ராமலிங்க சாமிகள் அவருடைய தேவகாரணி ஒழுக்கத்தை பத்து பக்கம் மனப்பாடம் செய்து சபையில்லாம ஒப்பித்தார்கள். அவர் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நூல் வெளியிடும் நோக்கமே மனிதன் கடவுளாக்கலாம், மனிதன் கடவுளாக்கலாம், எப்போது தியானம் செய்ய வேண்டும், யாரை குத்தி தியானம் செய்ய வேண்டும், முற்றுப்பெற்ற முனிவர்கள் ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அருணகிரிநாதன், அத்திரி மகர்ஷி, அசுனி தேவன், திருமூலர், காளாங்கி போன்ற பெரியோர்களை திருவடியை பூஜிப்பது தியானம். அவர்கள்தான் என்றும் அழிவில்லாத பெரும் சக்தி பெற்றவர்கள், இயற்கை வென்றவர்கள். இயற்கை வென்ற இயற்கை வென்றதனால்தான் அவரை பூஜித்தால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அவர் நாமத்தை சொல்லும்போது இப்போ தேவது அகத்தீசா ராமலிங்க சாமிகள்னு சொல்கிறோம். எதுக்கு எங்க என்னை கூப்பிட்றதுக்கப்புறம் நீர் எப்படி ஜென்மத்தை கிடைத்திட்டே, நீ ஐயா நீ ஜென்மத்தை கிடைத்திட்டு இருக்க ஐயா, நானும் ஜென்மத்தை கிடைத்திட்டணும், அதுக்கு நீ எனக்கு அருட்சின்னு கேட்குறோம். இப்போ அவர் என்ன செய்வார், அந்த அவர் அவருக்கு கூடும்போது அவர் ஜென்மத்தை கிடைத்திட்டதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். ஜென்மத்தை கிடைத்திட்டதுக்கு என்ன உபாயம், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஜீவகாரண்யம் வேண்டும். அப்போ மற்ற உயிர்கள் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்ற உயிர்கள் மகிழும்படி நடந்து கொண்டால் என்ன லாபம்னு கேட்டான். எல்லா உயிர்களும் எல்லாம் வல்ல இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டது, எல்லா உயிர்களும் இயற்கை கடவுளை இயற்கை கடவுள்னு சாயல்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாம் கடவுள் மயமாக இருக்குது, எங்கும் சிவமயமாக இருக்கும், எங்கும் சிவமயமாக இருக்கப்பதனால் அப்போ மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அல்லது மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடையுது. இப்போ மகிழ்ச்சி அடைய மற்ற மக்களோ அல்ல மற்ற உயிர்களோ மகிழ்ச்சி அடையும் போது கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். அது மூலமாக நமக்கு அந்த நம்ம தான்மாவுக்கு தாக்கம் தரும். அப்போ சரி மற்றவர்கள் மற்றவர்கள் மகிழ்ச்சியை உண்டு பண்ணாவிட்டால் என்ன என்னையா நெற்றானான்னு கேட்டான். மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி மற்றவர்கள் மனசு புண்படும்படி நடந்தால் அது ஆன்மாவை பாதிக்கும், ஆன்மா பாதித்தால் அறிவு வேலை செய்யாது, அறிவு வேலை செஞ்சால் பாவ புண்ணியம் தெரியாது. அது மட்டுமா, பாவ புண்ணியம் தெரியுது இருக்கட்டும், நோய் வரும், அது மட்டுமா பொல்லாத வறுமை வரும், பல்வேறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பகை வேந்து பகையை உருவாக்குவான், அவனுக்கு வேற எல்லா துன்பமும் வரும். பிற உயிர்களுக்கு துன்பம் தந்தால், பிற உயிர்கள் பாவியோ பாவி என்று சொல்லும்படி நடந்தால், பிற உயிர்கள் படும் பிற உயிர்களுக்கு இடையூறு செய்தால் அது நமக்கு நாமே செய்வதாக அர்த்தம், நமக்கு நாமே இடையூறு செய்து கொள்கிறோம். அப்போ அந்த அப்போ பிற உயிருக்கு மகிழ்ச்சி செய்தால் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். பிற உயிர் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.